நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபோன் டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிடுது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி லைவாகவே நம்ம முன்னாடி பண்ணி காட்ட போகிறாரு. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வந்து ரொம்ப நேரமாக சார்ஜ் போட்டுட்டு நம்ம வெளியில் போயிடுவோம், இல்லை அப்படின்னா நைட்டு போட்டுட்டு மார்னிங் தான் எழுந்து பார்ப்போம். ஃபோன் வந்து பேட்ரி ஃபுல்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம லிசன் பண்ணவே மாட்டோம். அது ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர்லாம் எப்படி போகுது, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு டிஸ்பிளேலாம் வந்து அப்படியே கலராக மாற ஆரம்பிச்சிடும் பாருங்கள், நிறைய லைன்ஸ்லாம் வரும். ஓகேவா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மொபைலோட பேட்ரி வந்து எதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது எதனால் திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக நம்ம போன நேரம் பார்த்து அங்கே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பட்டன் ஃபோன் வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது அவரோட பட்டன் ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சு, வெறும் ஒயிட்டாக தான் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கே ஃபோனை கொடுத்துருந்தாரு. உள்ளே இருக்கிற அந்த போர்டெல்லாம் பார்க்குறாரு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஏற்ற மாதிரி அந்த வெர்ஷன் டிஸ்பிளேலாம் நிறைய வச்சுருப்பாரு. அந்த டிஸ்பிளேவை எடுத்து இந்த ஃபோனுக்கு செட் ஆகிற மாதிரி பார்க்குறாரு. முதல்ல ஏற்கனவே இருந்த அந்த டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அதாவது அந்த சால்ட்ரிங் வச்சு கரெக்டாக அந்த ட்ராக்குன்னு சொல்லுவாங்க, அதை தான் அவர் சொன்னார். அதாவது அந்த ட்ராக் அப்படின்னா அந்த ஃபோனோட டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேயில் ஒரு ஒயர் கனெக்ட் ஆகும், கரெக்டாக வந்து அந்த ஃபோனோட போர்டு கிட்ட வந்து டச் ஆகும். மைன்யூட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த ட்ராக் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணுறாரு. சாலிட்ரிங் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸில் இருக்கிற அந்த ஃபோன் டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காரு. அதை எடுத்து இப்போது இந்த ஃபோனுக்கு இன்சர்ட் பண்ண போகிறாரு. அந்த ட்ராக் அது மேலே வச்சுட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாரு. ஃபோன் ஆன் பண்ணால் பார்த்தீங்களா டிஸ்பிளே வருது, ஆனால் தலைகீழே வருது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த டிஸ்பிளே வெர்ஷன் வந்து இந்த ஃபோனுக்கு செட் ஆகலை. ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைன் வராது. ஓகே ஓகே, சரிங்களா. திருப்பி நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஐபி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். அது அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, அப்படியே டிஸ்பிளே எடுத்துகிட்டு அதை அப்படியே சால்ட்ரிங் பண்ணிடுவாங்க. நம்ம ஒழுங்காக அந்த ட்ராக்கில் ஒழுங்காக வச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஒயிட்டாக தான் வரும். ஏற்கனவே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய டிஸ்ப்ளேலாம் வச்சிருக்காரு. அதில் ஒரு டிஸ்பிளே மறுபடியும் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி மைனூட்டாக அந்த ட்ராக் மேலே தான் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறாரு. அதாவது மொத்தமாக எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிட்டா டேமேஜ் ஆகிடும் அந்த போர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. அந்த ட்ராக் மேலே படுற மாதிரி தான் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்களா ஃபோனோட டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கேட்டேன். மொபைல் தண்ணியில் வந்துருக்கு இதே பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட்கிட்ட சார்ஜர் கனெக்டர்கிட்ட ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உடனே வந்து ஃபோனை தண்ணியில் விழுந்தோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் எடுத்து வந்து சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் நீங்கள் கனெக்டர்கிட்ட தண்ணி இருக்குது, டிஸ்பிளே கனெக்டரில் தண்ணி இருக்குது, பேட்டரி கனெக்டரில் தண்ணி இருக்குது. இதனால் நீங்கள் சார்ஜர் போடும்போது உள்ளே ஷார்ட் ஆகி உங்களுக்கு மொபைலே வந்து டெத் ஆகிடும். சரிங்களா, கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு ₹100 கேட்பாங்க சர்வீஸுக்கு, அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இதுக்கு யோசிச்சுக்கிட்டு சரி ஃபோன் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேட்டரியும் கொஞ்சிடும், உங்கள் போர்டே டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் சார்ஜிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நைட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேட்டரி இருக்க இருக்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த பேட்டரிக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதை தாண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று அந்த பேட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஃபோன் வந்து ரொம்ப நேரம் தாங்குது, எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் தாங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருப்போம். பட் அதை பண்ணவே கூடாது. அதனால தான் வந்து உங்கள் ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகிறதும் ஃபயர் ஆகிறதுக்கு ரீசன் மெயின் ரீசனே இதுதான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோனுக்கு ஏரே போகாத மாதிரி பாக்கெட்டில் ரொம்ப டைட்டாக வச்சுருப்பாங்க. அது ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த பக்கமும் ஏர் போகாதனால ஸ்ப்ரெட் ஆக என்ன அந்த ஃபோனே வந்து ஃபயர் ஆகிறதுக்கும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால தான் அது நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் சாஃப்ட்வேர்லாம் போகுது பார்த்தீங்களா, அதாவது இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஒரே லைனாக இருக்கும், நிறைய கலர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த ஃபோனில் வந்து ஏகப்பட்டது ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க சார். இல்லை அப்படின்னா ஃபோன் ஃபுல்லாகவே நிறைய தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபோனோட கேப்பபிளும் சரி, ரேமோட கேப்பபிளும் சரி, அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் எக்ஸீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட மெமரி எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹேங் ஆகும்போது என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேராக வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து சடனாக உங்கள் ஃபோனே வந்து டெட் ஆயிரும். இதுதான் மெயினான ப்ராப்ளம். அது என்னோட ஸ்பேஸ்லாம் கம்மியாக தானே இருக்குது, ஆனால் ஏன் ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக வச்சிருக்கிறது தான். அதனால் வந்து அந்த ஃபோட்டோஸை ஏதோ ஒரு சிஸ்டம்லேயே பிசியில் நீங்கள் மாற்றிட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.